மதுரை விமான நிலையத்தில் நடிகர் கமலஹாசன் வந்திருந்த போது கூட்டத்தை பயன்படுத்தி சிநேகம் செல்போன் திருட்டு போனதாக புகார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு இன்று மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் வந்திருந்தார். முன்னதாக அவரை வரவேற்க ஆயிரக்கணக்கில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தொண்டர்களும் கமலின் ரசிகர்களும் விமான நிலையத்தில் கூடியிருந்தனர். இந்த கூட்டத்தை சாதகமாக பயன்படுத்தி இளைஞர் சிலர் மொபைல் போன், பணம் உள்ளிட்டவைகளை திருடி கொண்டிருந்தனர். அதே சமயம் மறுபுறம் சிநேகன் அவரது ரசிகர்களிடம் செல்ஃபி எடுப்பதில் ஆர்வமாக இருந்த போது யதார்த்தமாக பாக்கெட்டில் தனது செல்போன் இல்லாததை உணர்ந்த சிநேகன் ரசிகர்களிடம் தெரிவித்துள்ளார். உடனே சுதாரித்து சிநேகனின் ரசிகர்கள் கூட்டத்தில் இருந்த இன்னொரு நபரிடம் திருட முயன்ற நபரை அருகில் இருந்தவர் கையும் களவுமாக பிடித்தனர். தொடர்ந்து அவனுக்கு சிநேகன் ரசிகர்கள் தர்ம அடி வழங்கி விசாரித்ததில் அந்த நபர் முனுசாமி என்பதும் அவனுடன் அவனது கூட்டாளிகள் மூவர் வந்ததாகவும் தெரிவித்தான். தொடர்ந்து அந்த நபரை விமான நிலையத்தில் பணியாற்றி வரும் காவலர்கள் அறிவுறுத்தலின் பேரில் மதுரை பெருங்குடி காவல் நிலையத்திற்கு அழைத்து புகார் அளித்தார் சிநேகன். தொடர்ந்து புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் நீதி மய்யத்தில் வன்முறைக்கு ஒருபோதும் இடமில்லை என்று கராராக தெரிவிக்கும் கமலஹாசனின் தீவிர விசுவாசியின் சிநேகனின் செல்போனை திருடியதாக சந்தேகப்படும் நபர் மீது தாக்குதல் நடத்தியது எந்த மாதிரியான வன்முறை என்று கேள்வி எழுந்துள்ளது.